ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்ஆர்டி என்பிஎஸ்சி அகாடமிலேருந்து ரேவதி பேசுகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th ஹிஸ்ட்ரி நியூ புக் வால்யூம் 2ல், அதாவது பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள், அந்த லெசன் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து இடைக்கால இந்தியாவில் வந்து கவர் ஆகும். இந்த பாமினி விஜயநகர பேரரசு, இதில் வந்து நம்ம பாமினி பேரரசை பற்றி மூணு பார்ட்டாக வந்து பார்த்துட்டோம். இப்போ விஜயநகர பேரரசை வந்து பார்க்கலாம். விஜயநகர பேரரசோட தோற்றம் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி அவங்களோட பேரரசை விரிவாக்கம் பண்ணாங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லிட்டேன், விஜயநகர பேரரசை யாரெல்லாம் தோற்றுவிச்சாங்க, யார் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எந்த இடத்துல தோற்றுவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இருந்தாலும் நம்ம இதுலேயும் வந்து பார்க்கலாம். விஜயநகர பேரரசு உருவாக்கம் தொடர்பாக பல மரபு செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கல்வெட்டு சான்றுகளும் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சங்கமரோட இரண்டு புதல்வர்களான ஹரிகரர் புக்கர் இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, விஜயநகர பேரரசை வந்து தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த சங்கம வம்சம் அப்படின்னு ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மூதாதையர்களோட பேரையே வந்து இதுக்கு வச்சுட்டாங்க, சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹரிகரர் புக்கரோட அப்பா பேர் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கமர். அவங்களோட புதல்வர்கள் தான் வந்து இந்த ஹரிகரரும் புக்கரும். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சங்கம வம்சத்தோட விஜயநகர பேரரசையே வந்து தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹரிகரர் புக்கர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்சால அரசர் மூன்றாம் வீர பல்லாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட வந்து இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இந்த ஹரிகரரும் புக்கரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோ பாருங்கள், ஹொய்சாலர்கிட்ட வேலை பார்த்தவங்க தான் இந்த ஹரிகரர் புக்கர் மூன்றாம் வீர பல்லாலா, அவர்கிட்ட தான் வந்து இவங்க வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு கருத்தும் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, துக்ளக் வம்சத்துக்கிட்ட வந்து வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் வந்து இந்த துக்ளக் வம்சத்திலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஜெயிலில் அடைச்சி இந்துக்களாக இருந்தவங்கள முஸ்லீம்களாக மாற்றிடுறாங்க. அது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்களாக மாற்றி அவங்க கூட வந்து அடிமையாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வித்யாரண்யர் அப்படின்ற ஒரு குருவோட போதனையால் தான் இந்த ஹரிகரரும் புக்கரும் மீண்டும் இந்து மதத்துக்கு மாறி விஜயநகர பேரரசியை வந்து நிறுவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிகரர் புக்கர் இருக்காங்க இல்லையா, இந்த சங்கம வம்சம் ஆண்டு 60 வருஷத்துக்கு அப்புறம்தான் வித்யாரண்யர் அப்படின்னு ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இப்படி ஒரு முரண்பட்ட கருத்து வந்து இருக்குது இந்த விஜயநகர பேரரசில். இந்த ஹரிகரர் புக்கர் அப்படின்றவங்க வந்து எங்கேருந்து வந்தவங்கன்னா, ஒன்று ஹொய்சால அரசர்கிட்டேருந்து வந்தவங்க, இன்னொன்று துக்ளக் வம்சத்துக்கிட்ட வந்து வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், 1336ல் புதிய அரசுக்கான அடித்தளத்தை அமைக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிகரரும் புக்கரும். விஜயநகர பேரரசு வந்து எப்போ தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா, கிபி இப்போ தற்போது அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, போ ஆபி அப்படின்னு சொல்லுவாங்க, பொதாண்டுக்கு பின் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்போ கிபி 1336ல் தான் எங்கே தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, துங்கபத்ரா நதிக்கரையில் தான் வந்து விஜயநகர பேரரசை வந்து நிறுவுவாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒய்சால அரசர் மூன்றாம் வீர பல்லாலா, அவர்கிட்ட வந்து இருந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் மதுரை சுல்தானை வந்து கொண்டுட்டு என்ன பண்ணுவாங்க, மதுரையிலையும் வந்து நாயக்கராட்சியை வந்து கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. துங்கபத்ரா நதிக்கரை, எங்கே விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது, துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள அம்பி. அந்த அம்பி தான் வந்து என்னது அப்படின்னா, கொசப்பட்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் கொசப்பட்னா ஒய்சாலர்களோட நகரமாக இருந்துச்சு அப்படின்னும் சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதுவரைக்கும் பாருங்கள், ஒய்சாலர்களின் நகரமான கொசப்பட்னா, நீங்களும் வந்து பிடிஎஃப் வந்து ஒரு வாட்டி படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹரிகரரும் புக்கரும் துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கிற வடப்பகுதியில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, விஜயநகர பேரரசை வந்து நிறுவுவாங்க. அந்த வித்யாரண்யர் என்ன சொல்லுவார், வடப்பகுதியில் வேண்டாம்ப்பா, வடப்பகுதியில் ஹனகுண்டி அப்படின்ற இடத்துல நிறுவுவாங்க. வித்யாரண்யர் வந்து வடப்பகுதி வேண்டாம், நீங்கள் தென்பகுதிக்கு வந்து வந்துருங்க அப்படின்னு சொன்னவுடனே, இந்த ஒய்சால நகரமான கொசப்பட்னா நியரர் டு ஹம்பி அந்த இடத்துல வந்து தலைநகரை மாற்றிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த விஜயநகருக்கு வந்து வித்யா நகரம், வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அழைப்பாங்க. வித்யா நகரம் அப்படின்னாலும் விஜயநகரம்னாலும் ஒன்று தான். இதுக்கு வந்து க்வெஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க,
வெற்றியின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுற நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகரம், அதை தான் வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஏன் அதை விஜயநகரம்னு அழைச்சாங்கன்னா, அந்த வித்யாரண்யரோட போதனைகள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணதுனால அவங்க குருவை மதிக்கிற விதமாக அதை வித்யாநகர்னு அழைச்சிருக்காங்க. பின்னாடி விஜயநகரமாக மாறியிருக்கு, அதை தான் வெற்றியின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாமினியர்ஸ்லாம் மகாராஷ்டிராவை எப்படி சூழ்ந்து ஆட்சி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த விஜயநகர பேரரசு வந்து கர்நாடகாவில் இருக்கிற துங்கபத்ரா, அந்த துங்கபத்ரா வந்து கர்நாடகாவிலேருந்து ஆந்திரா நோக்கி போவோம், அந்த நதிக்கரையில் தான் இவங்க தங்களோட ஆட்சியை வந்து நிறுவியிருப்பாங்க. இந்த விஜயநகர பேரரசோட ஆதிக்கம் ஃபுல்லாக கர்நாடகாவை வந்து சுற்றி தான் இருந்துச்சு, அதனால தான் இவங்க தங்களை கர்நாடக விஜயநகர அரசுன்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம், 1346 ஹரிகரரின் முடிசூட்டு விழா கொண்டாடப்பட்டது. அவங்க 336 பேரரசை நிறுவினாலும் ஹரிகரர் வந்து எப்போ முடிசூடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1346 தான் ஹரிகரர் வந்து தனக்கு முடிசூட்டு விழாவை வந்து செஞ்சுக்கிறாரு. ஹரிகரர் புக்கர் தொடங்கின வம்சம் தான் வந்து இந்த சங்கம வம்சம். விஜயநகர பேரரசோட ஃபஸ்ட்டு வம்சமான சங்கம வம்சத்தை யார் தொடங்குறாங்க? ஹரிகரர் புக்கர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1336 1485 வரைக்குமே இந்த சங்கம வம்சம் தான் வந்து ஆட்சி செய்வாங்க. சங்கம வம்சத்தோட 5 சகோதரர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த விஜயநகர பேரரசை வந்து ரொம்ப விரிவாக்கம் பண்ணுவாங்க. நிறைய சண்டைலாம் போட்டு நிறைய பகுதியை வந்து சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஜயநகர பேரரசோட அரச முத்திரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி. இது வந்து கேட்டிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவங்க இந்த விஜயநகர பேரரசும் வந்து இவங்க சொந்தமாக வந்து அரசு முத்திரையை உருவாக்கலை, இவங்களும் வந்து வேற ஒருத்தவங்களோட முத்திரையை எடுத்து தான் ஃபாலோ பண்ணாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அரச முத்திரையை தான் இந்த விஜயநகர பேரரசும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே அரச முத்திரை தான். இதில் எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம், விஜயநகர பேரரசு யாரோட அரச முத்திரையை யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா சாளுக்கியரோட அரச முத்திரை. சாளுக்கியரோட அரச முத்திரை இல்லை விஜயநகரோட அரச முத்திரை என்னன்னு கேட்டாங்கன்னா பன்றி வராகம். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த வித்யாரண்யரை பற்றி சொல்லியிருப்பாங்க. சில மரபு கதைகளின்படி புகழ்பெற்ற சைவத்துறவியும் சமஸ்கிருத அறிஞருமான வித்யாரண்யர் அறிவுறுத்தலுக்கு இணங்க ஹரிகரரும் புக்கரும் சுல்தான் துக்ளக்கிடம் செய்து வந்த பணியிலிருந்து விலகி சுல்தானால் சிறைபிடிக்கப்பட்ட போது முஸ்லீம் மதத்திற்கு மாறியிருந்த இவர்கள் மீண்டும் இந்து மதத்துக்கு மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கதை தான் வந்து சொன்னேன். முஸ்லீமாக மாற்றிடுவாங்க துக்ளக் வம்சத்தினர் அவங்கள வந்து சிறப்பிடித்து. அதுக்கப்புறம் வந்து வித்யாரண்யரோட போதனையால் தான் அவங்க மறுபடியும் இந்து மதத்துக்கு மாறி வித்யாரண்யர் சொல்வார், இல்லைப்பா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், முஸ்லீம் மதத்தில் முஸ்லீம்களில் முஸ்லீம்கிட்டேருந்து இந்துக்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து போதனை சொல்வார். அவங்க போதனையை கேட்டு தான் ஹரிகரரும் புக்கரும் வந்து என்ன பண்ணுவாங்க, விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரரசியை வந்து நிறுவனம் அப்படின்ட்டு முயற்சி எடுத்து துங்கபத்ரா நதிக்கரையில் கொசப்பட்டினம் அம்பின்ற இடத்துல வந்து விஜயநகர பேரரசு வந்து உருவாகும், விஜயநகரத்தை தலைநகராக வச்சு. இதுதான் வந்து இந்த கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த வித்யாரண்யர்ன்றவர் ஹரிகரர் புக்கருக்கு அப்புறம் 60 வருஷம் கழித்து வாழ்ந்தவர், 14 நூற்றாண்டு இறுதியில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதுக்கு ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குது. அடுத்து பாருங்கள், விஜயநகர அரசு 4 அரசு வம்ச அரசர்களெல்லாம் ஆளப்பட்டது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதில் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம், பொறுத்துகவில் வந்து கேட்கலாம், இயரும் கேட்கலாம், இல்லை எந்தெந்த வம்சம் வந்து எப்பப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம், இல்லை ஹைரரிக் ஸ்ட்ரக்சர் ஆர்டரும் வந்து கேட்கலாம். சங்கம வம்சம் 1336-485, சாளுவ வம்சம் 1485-1505, துளுவ வம்சம் 1505-1570, ஆரவீடு வம்சம் 1570-1680. அப்போ 4 வம்சம் தான் வந்து விஜயநகர பேரரசை ஆண்டிருக்காங்க. இப்போ இந்த வம்சத்தெலாம் யார் யார் தொடங்கினாங்க அப்படின்னு ஸ்டார்ட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கம வம்சத்தை தொடங்கினது ஹரிகரர் புக்கர், சாளுவ வம்சத்தை தொடங்கினது சாளுவ நரசிம்மர், துளுவ வம்சத்தை தொடங்கினது வீர நரசிம்மர், ஆரவீடு வம்சத்தை தொடங்கினது திருமலை தேவராயர். இவங்க 4 பேருந்தான் இந்த 4 வம்சத்தையும் வந்து தொடங்கியிருப்பாங்க. இவங்கள பற்றி நம்ம ப்ரீஃபாக வந்து பார்ப்போம். அடுத்து பார்க்கலாம்,
இந்த இடத்துல வந்து ஆரவீடு வம்சம் 1650 கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த வம்சம் வந்து எப்போ 1670-72 வரைக்கும் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தொடக்க காலத்தில் தென்னிந்தியாவில் பல பகுதிகளில் உள்ளூர் தலைவர்களால் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. பல சிற்றரசுகளை போலவே விஜயநகர அரசும் வந்து ஒரு சிற்றரசாக தான் வந்து உருவாகியிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த 13ஆம் நூற்றாண்டில் தான் வந்து பெரிய அரசுகளாக இருக்கிற அந்த பாண்டியர்கள்லாம் வந்து கர்நாடகத்தை சேர்ந்த ஒய்சாலர், ஆந்திராவை சேர்ந்த காகத்தியர், இந்த மூன்று அரசுகளும் வந்து என்ன பண்ணுறாங்க, 14ஆம் நூற்றாண்டோட ஒரு முதல் 30 ஆண்டு வந்து டெல்லி சுல்தானியத்தோட படையெடுப்புகளால் அழிஞ்சிடுறாங்க. முதல் 30 ஆண்டு இந்த பாண்டியர்கள், கர்நாடக ஒய்சாலர்கள், ஆந்திரா காகத்தியர் இவங்கெல்லாம் வந்து ஆட்சி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெல்லி சுல்தான்களோட படையெடுப்புகளால் இந்த சிற்றரசுகள்லாம் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். பெரிய அரசியல் வெற்றிடம் வந்து ஏற்படும். இந்த குழப்பம், கொந்தளிப்பு, இந்த சூழ்நிலையில் தான் வந்து சங்கம வம்சத்தை சேர்ந்த அரிஹரரும் புக்கரும் மற்றும் அவருடைய 5 சகோதரர்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, விரிவாக்கத்துக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரை சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி அரசே வந்து உருவாகும். அதுக்கப்புறம்தான் 1347 என்ன பண்ணுறாரு, ஜாபர்கான் அப்படின்ற பட்டப்பெயரை, ஜாபர்கான் வந்து என்ன பண்ணுறாரு, பாமன் ஷா அப்படின்ற பட்டத்தை சூட்டி பாமினி பேரரசே வந்து தோற்றுவிக்கிறார். எங்கே, தேவகிரியில். அது பின்னாடி தௌலதாபாத்னு அழைக்கப்படுது. தேவகிரியிலிருந்து குல்பர்காவுக்கு வந்து தன்னோட தலைநகரை மாற்றுவார் யார், அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா, ஜாபர்கான் அப்படின்னு சொல்லப்படுற அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா குல்பர்காவுக்கு தலைநகரை மாற்றிடுவார். அதை நம்ம பாமினி அரசில் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம் வந்து பலவீனம் அடைஞ்சிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணல, தென்னிந்தியா மீது வந்து அந்தளவுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களே வந்து ஏற்கனவே வீழ்ச்சி அடைஞ்சு நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ தான் வந்து விஜயநகர அரசு வந்து உருவான ஒரு 40 ஆண்டுக்குள்ளவே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட 5 சகோதரர்களும் வந்து மற்ற பல்வேறு திசையில் வந்து படையெடுப்பெல்லாம் வந்து செஞ்சு நிறைய வந்து அரசெல்லாம் வந்து கவர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடக ஒய்சால் அரசோட பகுதியை வந்து விஜயநகரத்தோடு இணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கர்நாடக பகுதிகளை வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் அதோட துறைமுகம் அப்படின்ற அந்த ஏரியாவையும் வந்து கைப்பற்றி நல்லா வந்து ஒரு நிர்வாகத்தை வந்து கொடுக்குறாங்க யார், இந்த சங்கம வம்ச அரசர்கள். அதுக்கப்புறம் இந்த முதலாம் புக்கர் அவர் வந்து ஆட்சிக்கு வராரு. அவரோட ஆட்சி அப்போ தான் வந்து தமிழகத்தோட தொண்டை மண்டல பகுதியின் மீது கவனம் வந்து திரும்புது. யார், இந்த முதலாம் புக்கர். இந்த முதலாம் புக்கர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சங்கமரோட மகன் தான் முதலாம் புக்கர். ஹரிகரர் இருக்கார் இல்லையா, அவரோட சகோதரர் தான் இந்த முதலாம் புக்கர். இவர் வந்து எங்கே வராரு, தமிழ்நாட்டோட தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலம்னா எதை குறிப்பிடுவாங்க அப்படின்னா, தஞ்சை பகுதியை தான் வந்து குறிப்பிடுவாங்க. அங்கே வந்து அவரோட கவனத்தை வந்து திருப்புறாரு. அங்கே யார் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தொண்டை மண்டல பகுதியை சம்புவராயர் வந்து ஆட்சி செய்கிறாரு. இது கொஸ்டின் கேட்கலாம், தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு, சம்புவராயர். இவர் தான் வந்து தொண்டை மண்டல பகுதியை ஆட்சி செய்கிறாரு. முதலாம் புக்கர் வந்து இந்த தொண்டை மண்டலத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் யார் அந்த தொண்டை மண்டலத்தை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இளவரசர் கம்பனர். கம்பனர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த முதலாம் புக்கர் இருக்கார் இல்லையா, அவரோட மகன் தான் குமார கம்பண்ணா. அவரை தான் கம்பனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த குமார கம்பண்ணா அவரோட தளபதி யார் அப்படின்னா, மாரையா. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறையா தான் வந்து குமார கம்பண்ணாவோட தளபதி. முதலாம் புக்கருடைய மகன் தான் குமார கம்பண்ணா. குமார கம்பண்ணாவோட தளபதி தான் வந்து மாரையா நாயக்கர். அவரோட உதவியால் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து தொண்டை மண்டலத்தை வந்து கைப்பற்றுறாங்க சம்புவராயர்கிட்டேருந்து. யார், குமார கம்பண்ணா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, மதுரை வரைக்கும் போவாங்க. மதுரை வரைக்கும் போயிட்டு மதுரை சுல்தானை வந்து 1370 கொன்றுவார். யார், குமார கம்பண்ணா. மதுரை சுல்தானை வந்து கொன்னுட்டு மதுரையில் சுல்தான் ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவார், நாயக்க ஆட்சியை வந்து கொண்டுட்டு வருவார். யார், இந்த குமார கம்பண்ணா. எப்போ மதுரை சுல்தான் ஆட்சி முடிவுக்கு வந்தது, 1370 நாயக்க ஆட்சியை வந்து அறிமுகப்படுத்துவார் இந்த குமார கம்பண்ணா. இந்த குமார கம்பண்ணாவோட மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்காதேவி. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரா விஜயம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதுவாங்க. இந்த நூலில் வந்து எதை பற்றி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னோட கணவரான குமார கம்பண்ணா வந்து
மதுரை சுல்தானை எப்படி வீழ்த்தி நாயகராட்சி எப்படி வந்து கொண்டு வந்தார் அப்படின்றது தான் வந்து இந்த மதுரா விஜயம். இது க்வெஸ்டின் கேட்கலாம், மதுரா விஜயத்தை எழுதுந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கங்காதேவி தான் மதுரா விஜயத்தை எழுதியிருப்பாங்க, குமார கம்பண்ணாவோட மனைவி. இந்த மதுரா விஜயம் வந்து ஒரு வடமொழி நூல், அதாவது சமஸ்கிருத நூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை உள்ளிட்ட பாண்டிய நாடு வந்து விஜயநகர அரசோடு வந்து அப்போதைக்கு இணைய மாட்டாங்க. அந்த 1370 வாக்கில் ஒரு 100 வருஷம் கழித்து 1500 வந்து பாண்டிய நாடு விஜயநகர அரசோட ஒரு பகுதியாக வந்து இணைஞ்சிருவாங்க. அதோடு வந்து சங்கம வம்ச அரசர்களின் நேரடி நிர்வாகம் வந்து எதுவும் கீழே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசோட கீழே தான் இருக்கும். எது இந்த பாண்டிய மண்டலம், பாண்டிய அரசு, இது எல்லாம் வந்து சங்கம வம்சத்தோட நேரடி ஆட்சியில் தான் வந்து இருக்கும். இப்போ விஜயநகரத்துக்கும் பாமினிக்கும் எப்படி வந்து மோதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெய்சூர் அப்படின்ற ஒரு வளமான பகுதியை கைப்பற்றுறதுல தான், கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் விஜயநகர அரசும் பாமினி அரசும் வந்து பெரும்பாலான காலத்தை வந்து செலவழிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை வணிகம் அதுவும் வந்து ஒரு பெரிய போட்டியாக வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வரி வசூல் பண்ணுறது இதுவும் வந்து ஒரு போட்டியாக வந்து இருந்திருக்கும். இதுதான் வந்து இந்த விஜயநகரத்துக்கும் பாமினிக்கும் வந்து மோதல் ஏற்பட காரணம். ஏரியா கைப்பற்றுறது, குதிரை வணிகம், வரி வசூல் செய்கிறது, இது காரணத்தை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காரணம் வந்து பொருந்தாதவற்றில் கூற்று காரணத்தில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடக்கத்திலிருந்தே பாமினி விஜயநகர அரசுகள் தொடர்ந்து மோதிக்கொண்டன. காரணம்னா இடங்களை கைப்பற்றுதல், கப்பம் வசூலித்தல், குதிரை வணிகத்தின் மேலான கட்டுப்பாடு, இதுதான் அவங்களுக்குடைய மோதலுக்கு மெயினான காரணமாக இருந்துச்சு. அடுத்த காரணம்னா பார்த்தோன்னா கிருஷ்ணா துங்கபத்ரா மற்றும் கிருஷ்ணா கோதாவரி இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட வளமான பகுதியை வந்து கைப்பற்றத்துலேயும் வந்து இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை இருந்திருக்கும். இந்த கிருஷ்ணா துங்கபத்ரா நதிக்கு இடையான வளமான பகுதி இது ரெய்சூர். இந்த ரெய்சூரை கைப்பற்றுன்றதுக்காக தான் வந்து கிட்டத்தட்ட இவங்க ஒரு 180 வருஷமும் இவங்க ஒரு 200 வருஷமும் சண்டை போட்டு நின்றுருப்பாங்க. இந்த வளமான பகுதி இது கேட்கலாம், கிருஷ்ணா துங்கபத்ரா நதிக்கு இடையான வளமான பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு ரெய்சூர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ரெண்டு பேராலையும் வந்து முழு வெற்றியை வந்து பெற இயலாது, இதுக்கான நிறையா நஷ்டம் ஏற்படும், இரத்த இழப்புலாம் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயநகரத்துக்கு வந்து இஸ்லாமியர் பாமினி அரசும் வந்து சில டைம் உதவி இருப்பாங்க, சில டைம் வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருப்பாங்க. ஒரு மதம் தொடர்பான பகைமையும் வந்து இந்த விஜயநகரத்துக்கும் பாமினிக்கும் மோதல் ஏற்பட காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விஜயநகர அரசுகள்லாம் வந்து இந்த முஸ்லீம் அல்லாத அரசுகள்லாம் இருக்காங்க இல்லையா, வாரங்கால், கொண்டவீடு, ஒரிசா, அவங்களோட வந்து போரிட்டு சில சமயம் வந்து வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. அதனாலவும் வந்து இந்த முஸ்லீம் விஜயநகரத்துக்கு எதிராக வந்து கொஞ்ச காலம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குதிரை வணிகத்தை கைப்பற்றுறதுக்கும் வந்து போர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணா நதி தான் வந்து இந்த விஜயநகர பாமினி அரசு பிரிக்கிற எல்லைக்கோடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க, கிருஷ்ணா நதி பாமினி அரசியும் விஜயநகர அரசியும் பிரிக்கிற எல்லைக்கோடாக எது இருந்துச்சு அப்படின்னா கிருஷ்ணா நதி தான் வந்து இருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், கிருஷ்ணா நதி தான் ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆந்திராவோட கடற்கரை பகுதியில் அதிகாரத்துக்கான போட்டி, அதாவது இந்த ஆந்திரா கடற்கரையை ஒட்டி என்ன பண்ணுறாங்க, இந்த கஜபதி வம்ச அரசர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த விஜயநகருக்கும் இடையே வந்து அடிக்கடி வந்து போட்டி அதெல்லாம் வந்து நிலவியிருக்கு. அந்த சூழ்நிலையில் தான் இரண்டாம் தேவராயர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒடிசாவோட கஜபதி வம்ச அரசர்கள்லாம் வந்து அடக்கி அந்த ஆட்சி பகுதியை வந்து தங்களோட வசத்தை வந்து கொண்டுட்டு வந்துடுவார். யார், இரண்டாம் தேவராயர். இந்த இரண்டாம் தேவராயருக்கு முன்னாடி இருந்த விஜயநகர அரசர்களெல்லாம் வந்து இந்த கஜபதி வம்ச அரசர்களை வந்து அடக்க முடியல. இரண்டாம் தேவராயர் தான் வந்து கஜபதி வம்ச அரசர்களை அடக்குவார். இந்த இரண்டாம் தேவராயரோட ஆட்சி காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1422 446 வரைக்கும் இவர் வந்து இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கம வம்சத்திலேயே தலை சிறந்த அரசராக இந்த இரண்டாம் தேவராயரை வந்து குறிப்பிடுறாங்க. இந்த சங்கம வம்ச அரசர்களும் மிகச்சிறந்த அரசர் யாரை குறிப்பிட்றாங்க, இரண்டாம் தேவராயர். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சங்கம வம்ச அரசர்களில் மிகச்சிறந்த அரசர் யாருன்னா இரண்டாம் தேவராயர்.
இந்த இரண்டாம் தேவராயர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முஸ்லீமோட குதிரைப்படை வீரர்களை வந்து தன்னோட படையில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, தன்னோட வீரர்களுக்கு வந்து குதிரைப்படையை பற்றி பயிற்சி அளிக்கணுன்றதுக்காக. ஏன், இவங்களுக்கும் முஸ்லீமுக்கும் ஆப்போசிட் தான், இருந்தாலும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, முஸ்லீமோட பயிற்சி பெற்ற குதிரைப்படை வீரர்களை வந்து இவர் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் இரண்டாம் தேவராயரின் காலத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்த தூதுவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்துல் ரசாக். இவர் வந்து பாரசீக பயணி. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இரண்டாம் தேவராயரோட காலத்தில் தான் வந்து வருகை தராரு. எங்கே, கொச்சியோட சாமரின் அவைக்கும் வராரு, விஜயநகரத்துக்கும் வந்து வருகை தராரு. இது கொஸ்டின் கேட்கலாம், இரண்டாம் தேவராயரோட ஆட்சி காலத்தில் வருகை தந்த வெளிநாட்டவர் யார், பாரசீக பயணியான அப்துல் ரசாக். அது மட்டும் இல்லாமல் விஜயநகரத்துக்கும் கொச்சியோட சாமரின் அரசவைக்கும் வந்து இவர் வந்து வருகை தராரு. யார், அப்துல் ரசாக். இவர் வந்து ஒரு பாரசீக தூதுவர். அதுக்கப்புறம் இரண்டாம் தேவராயர் வந்து மிக பெரும் பகுதியை கைப்பற்றி ஒரு நல்ல ஆட்சியை வந்து தராரு. அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசை வந்து கப்பம் கட்ட வைக்கிறாரு. யார், இரண்டாம் தேவராயர். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இரண்டாம் தேவராயருக்கு பின்னாடி வந்த அரசர்கள்லாம் வந்து திறமையற்றவர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் நிறைய பிரச்சனை தலை தூக்கும். அதுக்கப்புறம் வாரிசுரிமை போரும் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இரண்டாம் தேவராயருக்கு அப்புறம் வந்து வாரிசுரிமை போர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வாரிசுரிமை போர் ஸ்டார்ட் ஆனவுடனே சங்கம வம்ச அரசர்கள்லாம் இந்த வாரிசுரிமை போரில் வந்து இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சூழலை பயன்படுத்தி இந்த ஒரிசாவோட கஜபதி வம்ச அரசர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆந்திரா கடற்கரை பகுதி வரைக்கும் வந்து தங்களோட ஆதிக்கத்தை வந்து கொண்டுட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 1460-65 இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த கஜபதி படைகள்லாம் வந்து விஜயநகரை வந்து நிறைய வாட்டி வந்து தாக்குதல்கள்லாம் நடத்துவாங்க. திருச்சி வரைக்கும் வந்து அவங்களோட படையெடுப்பு வந்து வந்துடும். படையெடுத்து வந்து நிறைய அழிவுகளை ஏற்படுத்துவாங்க. கோயில் செல்வத்தெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த சாதகமான சூழ்நிலையில் தான் வந்து குறுநில மன்னர்கள்லாம் வந்து நிறைய பேர் சுதந்திர அரசுகளாகவும் ஆயிடுறாங்க. அப்போ இரண்டாம் தேவராயர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இரண்டாம் தேவராயருக்கு அப்புறம் வந்து யார் வருவாங்க ஆட்சிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த விருபாட்சி ராயர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம வம்சத்தோட கடைசி அரசியாளராக வந்து இருப்பார். இவர் வந்து திறமையற்றவராக இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த கஜபதி வம்ச அரசர்கள்லாம் வந்து இந்த விஜயநகரத்தை வந்து சூறையாட ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய திருச்சி வரைக்கும் வந்துட்டு அந்த கோயில் செல்வத்தெல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் வந்து பார்க்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நரசிம்மர். நரசிம்மர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து விஜயநகர பேரரசோட திறமை மிக்க ஒரு படைத்தளபதி தான் வந்து இந்த நரசிம்மர். அதாவது இவங்க கொள்ளையடிக்கிறாங்க, அந்த பக்கம் சங்கம வம்சத்தில் வந்து என்ன நடக்குது, வாரிசுரிமை போர் நடக்குது. இவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. யார், இந்த ஒடிசாவோட கஜபதி வம்ச அரசர்கள்லாம். அப்போ தான் வந்து என்ன பண்ணுது, சாளுவ வம்ச அரசர்களோட எழுச்சி வந்து தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி பகுதியிலலாம் வந்து சாளுவ வம்சம் வந்து எழுச்சி பெறுது. அந்த சாளுவ வம்சத்தை திருமலை தேவர், கோனேரி தேவர் இவங்க போன்ற குறுநில மன்னர்கள்லாம் வந்து கொஞ்ச காலம் வந்து சுதந்திர அரசுகளாக ஆட்சி செய்கிறாங்க. அப்போ சாளுவ வம்சத்தோட சுதந்திர அரசுகளாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, திருமலை தேவரும் கோனேரி தேவரும் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு சில காலம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, சாளுவ நரசிம்மர், அதான் நான் சொன்ன இல்லையா, அந்த நரசிம்மர் விஜயநகர பேரரசோட திறமை மிக்க படைத்தளபதியாக இருந்த இந்த நரசிம்மர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சங்கம வம்சத்தோட கடைசி அரசரான விருபாட்சி தேவர் அவரை வந்து கொண்டுட்டு இவர் வந்து இந்த நரசிம்மர் வந்து சாளுவ வம்சத்தை வந்து தொடங்குறாரு. யார், இந்த படைத்தளபதியாக இருந்த நரசிம்மர் சாளுவ வம்சத்தை தொடங்குறாரு. இவர் வந்து சாளுவ வம்சத்தை தொடங்கி கொஞ்சம் காலம் கழித்து இவர் வந்து என்னவாயிடுவார், சாளுவ வம்சத்தை தொடங்கி கஜபதி வம்ச அரசர்களெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அவங்க நம்மக்கிட்டேருந்து ஆந்திரா கடற்கரை பகுதி, இந்த கர்நாடகாவில் இந்த கடற்கரை பகுதியெல்லாம் அவங்க கொள்ளையடிச்சாங்களா, திருச்சி அதெல்லாம் வந்து மீட்டுருவார். மீட்டு வந்து என்ன பண்ணுவார், சாளுவ வம்சத்தை வந்து தொடங்கி வைப்பார். யார், இந்த நரசிம்மர். இவர் சாளுவ வம்சத்தை தொடங்கினதுக்கப்புறம் சாளுவ நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க இவரை. அது மட்டும் இல்லாமல் இந்த சாளுவ நரசிம்மர் வந்து ஒரு குறுகிய காலம்தான் வந்து ஆட்சி செய்வார். அதுக்கப்புறம் இந்த சாளுவ நரசிம்மரோட தளபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நரசநாயக். இந்த நரசநாயக் தான் சாளுவ வம்சத்தோட, அதாவது இந்த சாளுவ நரசிம்மரோட
தளபதியாக வந்து இருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1491 சாளுவ நரசிம்மர் வந்து இறந்துருவார். அவர் இறந்த உடனே என்ன பண்ணுறாரு, இந்த நரசநாயக் வந்து ஆட்சி பொறுப்பை வந்து எடுத்துக்குவார். இந்த சாளுவ நரசிம்மரோட மகன் தான் சதாசிவராயர். அவர் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருப்பார். அதனால் இந்த நரசநாயக்கரோட பாதுகாப்பில் வந்து சாளுவ நரசிம்மர் வந்து விட்டுட்டு போயிடுவார். இந்த சாளுவ நரசிம்மர் வந்து சில காலம் வந்து விஜயநகர பேரரசுக்காக வந்து உழைச்சிட்டு இருப்பார். அப்படி உழைச்சிட்டு இருக்கிற அப்பையில் தான் வந்து என்னாயிடும், இந்த நரசநாயக்கும் வந்து தன்னோட மரண வரையில் வந்து போராடிட்டு இருப்பார். 1505 அவரோட மூத்த மகன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வீர நரசிம்மர். இந்த சாளுவ நரசநாயக்கர் இருக்கார் இல்லையா, அவரோட மூத்த மகன் தான் வந்து வீர நரசிம்மர். இந்த வீர நரசிம்மர் வந்து என்ன பண்ணுறாரு, 1505 துளுவ வம்சத்தை வந்து தொடங்குறாரு. யார், நரசநாயக்கோட மூத்த மகன் வீர நரசிம்மர். இவர் தான் வந்து துளுவ வம்சத்தை தொடங்கி வைப்பார். கிட்டத்தட்ட 1505 1570 வரைக்கும் துளுவ வம்சம் வந்து ஆட்சி செய்வாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த துளுவ வம்சமும் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்க மாட்டாங்க, ஒரு கொஞ்ச காலம்தான் வந்து ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து ஆட்சிக்கு வந்துடுவார். துளுவ வம்சத்தோட மிக சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா இந்த கிருஷ்ணதேவராயர் தான். அது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசோட தலை சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னாலும் இந்த கிருஷ்ணதேவராயர் தான். இந்த வீர நரசிம்மர் இருக்கார் இல்லையா, அவரோட தம்பி தான் வந்து யார் அப்படின்னா இந்த கிருஷ்ணதேவராயர். இவர் வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்துடுவார். நரசநாயக்கோட மூத்த மகன் வீர நரசிம்மர், வீர நரசிம்மரோட தம்பி தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். இந்த கிருஷ்ணதேவராயர் தான் விஜயநகர பேரரசோட தலை சிறந்த ஆட்சியாளராகவும் துளுவ வம்சத்தின் சிறந்த ஆட்சியாளராகவும் வந்து இருப்பார். கிருஷ்ணதேவராயர் வந்து அரசர்களில் மகத்தானவராக வந்து கருதப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து தன்னோட அண்ணன் வீர நரசிம்மர், அவரோட அப்பா வந்து யார், நரசநாயக்க, இவங்கெல்லாம் வந்து விட்டுட்டு போனாங்க இல்லையா, அந்த வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார், ரொம்ப பெருசாக வந்து தன்னோட அரசை வந்து டெவலப் பண்ணுவார். நாட்டோட பெருமையை வந்து படையெடுப்பு மூலமாக நிறைய செல்வத்தெல்லாம் சேர்த்து நாட்டோட வளர்ச்சியை வந்து உயர்த்துவார். அது மட்டும் இல்லாமல் மைசூருக்கு அருகே இருந்த உமத்தூர் குறுநில மன்னனை வந்து தோற்கடித்து கப்பங்கட்ட வைப்பார். யார் அப்படின்னா இந்த கிருஷ்ணதேவராயர். எங்கே, மைசூர் உம்மத்தூர் குறுநில மன்னன், அவரை வந்து தோற்கடிச்சிருவார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இவர் போரில் ஈடுபட்டுதே தான் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு முறையாவது விஜயநகருக்கும் பாமினிக்கும் வந்து இவரோட பீரியடில் போர் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுவார், ஒடிசாவோட கஜபதி வம்ச அரசர்களையும் வந்து அடக்கி உதயகிரி கோட்டையை வந்து கைப்பற்றுவார். ஒடிசாவின் கஜபதி அரசர்களோட அவருடைய கிழக்கு திசை படையெடுப்பின் போது கஜபதி அரசர்களின் வசம் இருந்த ஒடிசா கோட்டையை வந்து கைப்பற்றிடுவார். யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். உதயகிரி கோட்டை எங்கே இருந்துச்சப்போ ஒடிசாவில் தான் இருந்திருக்கு, கஜபதி வம்ச அரசர்களோட பொறுப்பில் வந்து இருந்திருக்கு. இதையும் வந்து கைப்பற்றுவார். உம்மத்தூர் குறுநில மன்னன் அடக்கினார், ஒடிசாவோட கஜபதி வம்ச அரசர்களை அடக்கி உதயகிரி கோட்டையை வந்து கைப்பற்றார். முடிவில் வந்து தன்னோட வெற்றி தூணை, தன்னோட வெற்றியின் நினைவாக வந்து சிம்மாசலத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணதேவராயர் ஒரு வெற்றி தூணை நிறுவுறாரு. இது வந்து கொஸ்டின், எங்கே வந்து வெற்றி தூணை நிறுவினார் கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒடிசாவில் உதயகிரி கோட்டையை கைப்பற்றினதோட நினைவாக அடுத்து வந்து சிம்மாசலம் அப்படின்ற இடத்துல வெற்றி தூணை வந்து நிறுவுறாரு கிருஷ்ணதேவராயர். அதுக்கப்புறம் வந்து பாமினி படைகளை வந்து முறியடிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் வந்து நிறைய படையெடுப்புகள்லாம் எடுக்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து பாமினி படை விஜயநகரை வந்து வந்துடும், எதிர்த்து போரிட்டு அவர் என்ன பண்ணுவார், மலபார், கொங்கண கடற்கரை பகுதி இதெல்லாம் வந்து தன்னோட அதிகாரத்தை நிறுவனும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். அந்த சூழ்நிலையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயருக்கு வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து இராணுவ உதவி செய்வாங்க. இது கொஸ்டின் கேட்கலாம், கிருஷ்ணதேவராயருக்கு இராணுவ உதவி அளித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசியர்கள். இந்த இராணுவ உதவி அளித்த போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணதேவராயர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. நாங்கள் பத்கல் அப்படின்ற இடத்துல எங்களோட போர்ச்சுகல் கோட்டையை வந்து கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுவாங்க, போர்ச்சுகீசியர்களுக்கு அனுமதி கொடுத்துருவார் எங்கள் பத்கல் என்ற இடம். இது எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, கிருஷ்ணதேவராயர் போர்ச்சுகீசியர்களுக்கு கோட்டை கட்டிக்கொள்ள அனுமதி அளித்த இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பத்கல்.
ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. பத்கல் சிம்மாசலத்தில் வெற்றி தூணு போர்ச்சுகீசியர்கள் தான் கிருஷ்ணதேவராயருக்கு இராணுவ உதவி அளித்தாங்க. அதுக்கப்புறம் மிக பெரும் வெற்றியாளராக இவர் இருந்த போதிலும் இவருடைய வெற்றிகள் வந்து தொடர்ந்து போர் செய்து கொண்டிருந்த தக்கான சுல்தானி அரசுகளை ஒற்றுமை கொள்ள செய்தன. அப்போ இந்த கிருஷ்ணதேவராயருடைய வெற்றியை பார்த்த இந்த தக்கான முஸ்லீம்கள், அதாவது இந்த பாமினி பேரரசு வந்து பிரிஞ்சிச்சு இல்லையா, ஐந்து, பீடார், பெரார், அகமது நகர், கோல்கொண்டா, பீஜப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து சுல்தான்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா விஜயநகர பேரரசு மேலே வந்து போர் தொடுக்கிறதுக்காக வந்து ரெடி ஆகிறாங்க. அதுதான் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. கிருஷ்ணதேவராயர் விஜயநகர அரசின் மகத்தான அரசர் என போற்றப்படுவதற்கு வேறு சில காரணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்ரீசைலம், திருப்பதி, காளகஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய இடங்களில் உள்ள சைவ வைணவ கோயில்களுக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடையளிச்சிருக்காரு. எங்கே? திருப்பதி, காளகஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து சிதம்பரம், இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து கொடையளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் வந்து எழுப்பின கோபுரம் இருக்கு இல்லையா, தலை கோபுரம், அதாவது ராய கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோபுரம் கட்டுறதுக்கெல்லாம் கிருஷ்ணதேவராயர் வந்து நிறைய வந்து கொடையளிச்சிருக்காரு. இந்த கிருஷ்ணதேவராயரோட ஆட்சியில் வந்து வெளிநாட்டு பயணிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூனிஸ், டொமிங்கோ பயஸ். இந்த நூனிஸ்ன்றவர் வந்து இத்தாலிய பயணி, டொமிங்கோ பயஸ் வந்து போர்ச்சுக்கல் பயணி. இது வந்து பொறுத்துக்களை வந்து கேட்பாங்க, நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பாமினி பேரரசு பார்க்குறப்ப இவங்கெல்லாம் எந்தெந்த நாட்டு பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்றதை வந்து நோட் பண்ணுங்கள். கிருஷ்ணதேவராயரோட அவைக்கு வந்த ரெண்டு பயணிகள், ஒன்று வந்து நூனிஸ், இன்னொன்று வந்து டொமிங்கோ பயஸ். இவங்க ரெண்டு பேரும் வந்து கிருஷ்ணதேவராயரோட அவைக்கு வந்து வந்திருக்காங்க. அவருடைய அரசவையே அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, தலை சிறந்த புலவர்கள் அலங்கரிச்சிருக்காங்க. அதாவது கிருஷ்ணதேவராயரோட அவையை வந்து அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்கிற எட்டு அறிஞர்கள் வந்து அலங்கரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதில் குறிப்பிடத்தக்கந்தவராக யாரை சொல்கிறாங்க, அல்லசாணி பெத்தண்ணா. இந்த அல்லசாணி பெத்தண்ணா வந்து ஆந்திர கவி பிதாமகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நந்தி திம்மண்ணா, அதுக்கப்புறம் வந்து தெனாலி ராமகிருஷ்ணன், இவங்கெல்லாம் வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியானவங்களாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு அல்லசாணி பெத்தண்ணா தான். அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயரே வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய அறிஞராகவும் கவிஞராகவும் வந்திருந்திருக்காரு. இவர் அமுக மால்யாதா என்ற தெலுங்கு நூலை வந்து எழுதியிருக்காரு. இந்த அமுக மால்யாதா எதை பற்றியது அப்படின்னு பார்த்தோன்னா 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் அவருடைய வளர்ப்பு மகளான கோதை ஆண்டாளோட கதையை பற்றியது தான் வந்து இந்த அமுக மால்யாதா. இது கேட்கலாம், அமுக மால்யாதாவை எழுதுனது யார் அப்படின்னு கிருஷ்ணதேவராயர், இது எதை பற்றிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்டாளோட கதையை பற்றிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமுக மால்யாதா வந்து தெலுங்கு இலக்கியத்தோட மிக சிறந்த படைப்பாக வந்து சொல்கிறாங்க. தெலுங்கு உலகத்திலேயே மிக சிறந்த படைப்பு எதுனா இந்த கிருஷ்ணதேவராயர் எழுதுனா அமுக மால்யாதா தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் இருந்திருக்காரு. இந்த நாயங்கரா அப்படின்ற முறையை வந்து மறுசீரமைப்பு செய்து சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. யார்? கிருஷ்ணதேவராயர். இந்த நாயங்கரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராணுவ உதவி செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பணமாக கொடுக்காம ஒரு பகுதியை கொடுத்துருவாங்க, அவங்க வரி வசூல் செஞ்சு என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க. இந்த முறையை மறுஅமைப்பு செஞ்சு அங்கீகாரம் கொடுத்தது யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான். அடுத்தது வந்து தலைக்கோட்டை போர். இந்த தலைக்கோட்டை போர் மட்டும் பார்த்துருவோம், அப்போ தான் ஒரு கண்டினியூஸாக இருக்கும். தலைக்கோட்டை போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன பண்ணிடுவார், இறந்துருவார். கிருஷ்ணதேவராயர் இறந்ததுக்கப்புறம் வந்து அவருடைய மகன் வந்து என்ன பண்ணுவார், அச்சுத தேவராயரா, அவருடைய மகன் வந்து என்ன பண்ணுவார், ரொம்ப வந்து குழந்தையாக இருப்பார். யார்? சதாசிவராயர். அதனால் இந்த கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய பொறுப்பை வந்து யார்கிட்ட கொடுத்துருவாருன்னா தன்னோட சகோதரர், கிருஷ்ணதேவராயரோட சகோதரரான அச்சுத தேவராயர்கிட்ட வந்து இந்த பொறுப்பை வந்து கொடுத்துருவார். கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் அச்சுத தேவராயர் வருவார். ஏன்னா கிருஷ்ணதேவராயரோட மகன் வந்து குழந்தையாக இருப்பாங்க, அவருக்கு வந்து ராமராயர் அப்படின்ற ஒரு மருமகனும் இருப்பாங்க. கிருஷ்ணதேவராயர் பண்ண தப்பே இதான், மருமகன்கிட்ட கொடுக்காம தன்னோட தம்பிக்கிட்ட கொடுத்ததுனால தான் பெரிய சண்டையை வந்து உருவாகும் ராமராயரால். பிரச்சனை ராமராயரால் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுவார், அச்சுத தேவராயர் வந்து ஆட்சி கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து முதலாம் வேங்கடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வருவார். அவரும் வந்து ரொம்ப நாள் ஒன்றும் ஆட்சி பண்ண மாட்டார், கொஞ்ச நாள் தான் வந்து
முதலாம் வேங்கடர் வந்து ஆட்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து இந்த அவரோட மருமகன் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணதேவராயரோட மருமகன் ராமராயர் என்ன பண்ணுவார், சின்ன வயசான அந்த அச்சுத சதாசிவராயர் இருக்கார் இல்லையா, கிருஷ்ணதேவராயரோட மகன் சதாசிவராயர், அவரை வந்து என்ன பண்ணிடுவார், அரியணையில் உட்கார வச்சுட்டு ராமராயர் வந்து பகர ஆளுநராக இருப்பார், அதாவது காப்பாட்சியாளராக இருப்பார். இவர் காப்பாட்சியாளராக இருந்தாலும் என்ன பண்ணுவார், தான் தான் உண்மையான அரசர் அப்படின்ற மாதிரி செயல்படுவார். அதுக்கப்புறம் வந்து இவர் இப்படி செயல்பட்டு இருக்கிறபோது தான் என்ன பண்ணுவாங்க, அந்த முஸ்லீம் சுல்தான்லாம் தக்கான முஸ்லீம்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க இல்லையா, பீஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார், பெரார், அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்றா சேர்ந்து விஜயநகரத்து மேலே வந்து போர் தொடுக்க ஆரம்பிப்பாங்க. போர் தொடுக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சதாசிவராயர் வந்து என்ன பண்ணுவார், தப்பிச்சு போயிடுவார், ராமராயரை வந்து கொன்னுடுவாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. இந்த ராமராயர் வந்து என்ன பண்ணுறாரு, சதாசிவராயரை காப்பாளராக வச்சு ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு இல்லையா. அந்த காலகட்டத்தில் வந்து தமிழகத்தோட பெரும் பகுதியை வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார் யார், அச்சுத தேவராயர், அதான் வந்து கிருஷ்ண தேவராயரோட தம்பி. அப்போ தான் வந்து என்ன பண்ணுவார், அச்சுத தேவராயர் வந்து எப்போ இறந்துருவார் அப்படின்னு பார்த்தோன்னா 1542 இறந்துருவார். அப்புறம் அவருடைய ஒன்று விட்ட சகோதரர்கள்லாம் வந்து 42 வரைக்கும் வந்து ஆட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம்தான் வந்து இந்த உண்மையான அதிகாரம் வந்து யார்கிட்ட வரும், ராமராயர்கிட்ட வரும். அச்சுத தேவராயர் இறந்த உடனே அவங்களோட ஒன்று விட்ட சகோதரர்கள் ஆட்சி செய்வாங்க, அதுக்கப்புறம்தான் ராமராயர் வந்து ஆட்சிக்கு வராரு. இந்த ராமராயரை வந்து என்ன பண்ணுவார், தன்னோட உறவினர்களுக்கு வந்து நிறைய பதவியெல்லாம் வந்து பொறுப்பு அதெல்லாம் வந்து கொடுத்துருவார். அவங்களோட உறவினர்லாம் வந்து ஆரவிடு வம்சத்தினராக வந்து இருப்பாங்க. சிறந்த வீரரும் இராணுவ வல்லுநருமான ராமராயர் பாமினி சுல்தான்களுக்குள்ளேயே ஒருவருக்குள்ளே ஒருவர் வந்து மோதலை வந்து ஏற்படுத்திடுவார். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, போர்ச்சுகீசியர்களோட ஒப்பந்தம் போட்டுருவார். ஒப்பந்தம் போட்டு பீஜப்பூர் அரசர்களுக்கெல்லாம் வந்து இந்த குதிரைகள் அனுப்புறதெல்லாம் வந்து இவர் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். அப்போ தான் இந்த கோல்கொண்டா, அகமது நகர், சுல்தான், பீஜப்பூர் இவங்களோடலாம் வந்து இந்த ராமராயர் வந்து கைகோத்து சூழ்ச்சி செய்வார் விஜயநகருக்கு எதிராக. இதுவும் வந்து ஒரு பெரிய பகையாக வந்து வளரும். இதன் விளைவாக வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த தக்கான் சுல்தான்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே பகைமையை மறந்து ஒன்றா சேர்ந்து எதிரிக்கு எதிராக வந்து போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பகைமையை வளர்த்து விட்டார் இல்லையா தக்கான முஸ்லீம்களுக்குள்ள, இந்த பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், அவங்க எல்லாருமே மறுபடியும் அந்த 5 சுல்தானும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தலைக்கோட்டை அப்படின்ற இடத்துல வந்து போர் செய்ய, விஜயநகருக்கும் பாமினி அரசுக்கும் இடையே வந்து போர் நடக்கும். தலைக்கோட்டை போர் அதுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரக்ஷசி தங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி வேணால் கேட்கலாம், தலைக்கோட்டை போர் அப்படின்னு கேட்கலாம், இல்லை ரக்ஷசி தங்கடி போர் அப்படின்னு கேட்கலாம். இந்த தலைக்கோட்டை போர் 1565 ஜனவரி 23 யாராருக்கும் இடையே நடக்கும், விஜயநகர் அரசுக்கும் பாமினி அரசுக்கும் இடையே நடக்கும். பாமினி அரசு சார்பாக அந்த தக்கான சுல்தான்கள் 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் விஜயநகர் அரசு சார்பாக ராமராயரும் சதாசிவராயரும் வந்து போரில் ஈடுபடுவாங்க. இதில் ராமராயரை வந்து என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. ராமராயரை கொன்ன உடனே சதாசிவராயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, தன்னோட படை வீரர்களோடு எங்கே தப்பிச்சு போயிடுவார் அப்படின்னு பார்த்தோன்னா, பெனுகொண்டா அப்படின்ற இடத்துக்கு வந்து சதாசிவராயர் வந்து தப்பிச்சு போயிடுவார். ராமராயர் வந்து கொல்லப்படுவார். இது கேட்கலாம், சதாசிவராயர் வந்து எங்கே தப்பிச்சு போனார் அப்படின்னு சொல்லிட்டு, பெனுகொண்டா அந்த இடத்துக்கு தான் வந்து தப்பிச்சு போயிடுவார். அப்படி இல்லைன்னா சந்திரகிரி மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சதாசிவராயர் தப்பிச்சு போன இடம். இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, அடுத்து நம்ம நிர்வாகலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சதாசிவராயர் பெனுகுண்டாவுக்கு தப்பிச்சு போன உடனே இந்த ராமராயர் இருக்கார் இல்லையா, கிருஷ்ண தேவராயரோட மருமகன், அவரோட சகோதரர் தான் வந்து திருமலை தேவராயர். இவர் என்ன பண்ணுறாரு, 1570 ஆரவீடு வம்சத்தை வந்து தொடங்குவார். தன்னை அரசராக அறிவிச்சுக்கிட்டு ஆரவீடு வம்சத்தோட ஆட்சியை வந்து யார் தொடங்கி வைப்பார் அப்படின்னா, திருமலை ராயர். இவர் தான் 1570 ஆரவீடு வம்சத்தை தொடங்கி ஆட்சி செய்வார். அவரை தொடர்ந்து அவருடைய மகன், பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வருவாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது, சிற்றரசுகளை தான் ஆட்சி செய்வாங்க, தலைநகரே இருக்காது, ஒரு நாடோடி ஆட்சியாக வந்து இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1670 வரைக்கும் வந்து
ஆட்சி செய்வாங்க. இப்போ வந்து இந்த விஜயநகர பேரரசுக்கிட்ட நாயக்கர்களாக இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தனித்தனி அரசுகளாக பிரிஞ்சு இவங்களாம் வந்து ஒரு ஒரு பகுதியை பிடிச்சி நாயக்க ஆட்சியை வந்து கொண்டுட்டு வருவாங்க. அப்படி கொண்டுட்டு வரப்பட்டது தான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை நாயக்கர் ஆட்சி. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 1601 ஒரு சொல்லும்படியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பேடு அதாவது எச்சம்ம நாயக்கர் மற்றும் வேலூர் நாயக்கர்களுக்கு இடையே வந்து போர் வந்து ஏற்படும். எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரமேரூரில் வந்து நடக்கும். உத்தரமேரூர் போர் எப்போ நடக்குது, 1601 தமிழக பகுதிகளில் தான் வந்து இந்த உத்தரமேரூர் போர் வந்து நடக்கும். யாராருக்கும், பெரும்பேடு எச்சம்ம நாயக்கருக்கும் வேலூர் நாயக்கர்களுக்கும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போர் வந்து நடக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெரும்பேட்டில் இருக்கிறவங்க அந்த எச்சம்ம நாயக்கர்களுக்கு வந்து விசுவாசியாக இருப்பாங்க. வேலூருக்கு யாரெல்லாம், வேலூர் நாயக்கர்களுக்கு யாரெல்லாம் விசுவாசியாக இருப்பாங்க அப்படின்னா தஞ்சை, மதுரை, காஞ்சி, செஞ்சி நாயக்கர் இவங்கெல்லாம் வந்து இந்த வேலூர் நாயக்கர்களுக்கு வந்து விசுவாசிகளாக இருப்பாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேலூர் நாயக்கர்கள் தான் வந்து ஜெயிப்பாங்க. இது கேட்கலாம், உத்தரமேரூர் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்து 1601 பெரும்பேடு எச்சம்ம நாயக்கர் வேலூர் நாயக்கர்களுக்கு இடையே நடந்தது. வேலூர் நாயக்கர்களுக்கு உதவி பண்ணவங்க யார், தஞ்சை, மதுரை, செஞ்சி நாயக்கர்கள் இவங்க தான் வந்து உதவி பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட விஜயநகர நிர்வாகம் வந்து நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இதுவே வந்து டைம் வந்து 40 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் என்னென்ன பற்றிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 4 வம்சத்தை ஆண்டதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இதில் தலைக்கோட்டை போர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1565 ஜனவரி 23 நடந்திருக்கு தலைக்கோட்டைன்ற இடத்துல. அதில் ரக்ஷதங்கடி போர் யார், அதில் ராமராயர் கொல்லப்படுறாரு. சதாசிவராயர் வந்து படையோட பெனுகுண்டா அதாவது சந்திரகிரிக்கு வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ராமராயரோட சகோதரர் தான் திருமலை தேவர் அறவீடு வம்சத்தை வந்து தொடங்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட விஜயநகர பேரரசு முடியுது. அவங்களோட நிர்வாகம் வந்து நம்ம அடுத்த பாட்டில் வந்து பார்க்கலாம். இது பார்ட் 4 வீடியோன்னு நினைக்கிறேன். நிர்வாகம் வந்து பார்ட் 5 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.